மாணவர்களே வணக்கம். தமிழ் வகுப்பில் உங்களை வரவேற்கிறோம். தரம் 6, கிரேட் 6. கதை, ஸ்டோரி. மாணவர்களே, இன்று நாங்கள் படிப்பில் ஆர்வம் காட்டாத வாணன் என்னும் கதையை தொடர்ந்து பார்ப்போம். Dear students, today we shall continue the story படிப்பில் ஆர்வம் காட்டாத வாணன். வாணன் படிப்பில் ஆர்வம் காட்ட மாட்டான். வாணன் படிக்க தொடங்கும் போது அவனுக்கு தூக்கம் வந்துவிடும். வாணனுடைய தம்பி அதை கவனித்தான். மாணவர்களே, கதையை மீண்டும் கேளுங்கள். வாணன் படிப்பில் ஆர்வம் காட்ட மாட்டான். வாணன் படிக்க தொடங்கும் போது அவனுக்கு தூக்கம் வந்துவிடும். வாணனுடைய தம்பி அதை கவனித்தான். ஓர் இரவில் வாணனுடைய தங்கை தூங்காமல் அழுது கொண்டிருந்தாள். அப்போது அம்மா அவளை தூங்க வைக்க முயற்சி செய்தார். ஓர் இரவில் வாணனுடைய தங்கை தூங்காமல் அழுது கொண்டிருந்தாள். அப்போது அம்மா அவளை தூங்க வைக்க முயற்சி செய்தார். உடனே வாணனுடைய தம்பி வாணனுடைய அறைக்கு சென்று அவன் கையில் இருந்த நூலை பறித்து ஓடினான். உடனே வாணனுடைய தம்பி வாணனுடைய அறைக்கு சென்று அவன் கையில் இருந்த நூலை பறித்து ஓடினான். கவனியுங்கள். ஓர் இரவில் வாணனுடைய தங்கை தூங்காமல் அழுது கொண்டிருந்தாள். ஓர் இரவில் வாணனுடைய தங்கை தூங்காமல் அழுது கொண்டிருந்தாள். யார் தூங்காமல் அழுது கொண்டிருந்தாள்? யார் தூங்காமல் அழுது கொண்டிருந்தாள்? வாணனுடைய தங்கை தூங்காமல் அழுது கொண்டிருந்தாள். வாணனுடைய தங்கை தூங்காமல் அழுது கொண்டிருந்தாள். கவனியுங்கள். கண்ணன் தூங்காமல் செல்பேசியில் விளையாடுகிறான். கண்ணன் தூங்காமல் செல்பேசியில் விளையாடுகிறான். விமலா தூங்காமல் தொலைக்காட்சியை பார்க்கிறாள். விமலா தூங்காமல் தொலைக்காட்சியை பார்க்கிறாள். அமலன் தூங்காமல் கதை நூலை வாசிக்கிறான். அமலன் தூங்காமல் கதை நூலை வாசிக்கிறான். கவனியுங்கள். அப்போது அம்மா அவளை தூங்க வைக்க முயற்சி செய்தார். அப்போது அம்மா அவளை தூங்க வைக்க முயற்சி செய்தார்.
அம்மா யாரை தூங்க வைக்க முயற்சி செய்தார்? அம்மா யாரை தூங்க வைக்க முயற்சி செய்தார்? அம்மா வாணனுடைய தங்கையை தூங்க வைக்க முயற்சி செய்தார். அம்மா வாணனுடைய தங்கையை தூங்க வைக்க முயற்சி செய்தார். கவனியுங்கள், வாணனுடைய, வாணன் கூட்டல் உடைய, வாணனுடைய, வாணன் கூட்டல் உடைய, அரசனுடைய, அரசன் கூட்டல் உடைய, அரசனுடைய, அரசன் கூட்டல் உடைய, மாமனுடைய, மாமன் கூட்டல் உடைய, மாமனுடைய, மாமன் கூட்டல் உடைய, நிமலனுடைய, நிமலன் கூட்டல் உடைய, நிமலனுடைய, நிமலன் கூட்டல் உடைய, அரசனுடைய தங்கை முதல் தரத்தில் படிக்கிறாள். அரசனுடைய தங்கை முதல் தரத்தில் படிக்கிறாள். என் மாமனுடைய உந்துவண்டி மிகவும் அழகானது. என் மாமனுடைய உந்துவண்டி மிகவும் அழகானது. நிமலனுடைய அம்மா அவனுக்கு ஒரு கதை சொல்கிறார். நிமலனுடைய அம்மா அவனுக்கு ஒரு கதை சொல்கிறார். கவனியுங்கள், உடனே வாணனுடைய தம்பி வாணனுடைய அறைக்கு சென்று அவன் கையில் இருந்த நூலை பறித்து ஓடினான். உடனே வாணனுடைய தம்பி வாணனுடைய அறைக்கு சென்று அவன் கையில் இருந்த நூலை பறித்து ஓடினான். வாணனுடைய தம்பி என்ன செய்தான்? வாணனுடைய தம்பி என்ன செய்தான்? வாணனுடைய தம்பி வாணனுடைய அறைக்கு சென்று அவன் கையில் இருந்த நூலை பறித்து ஓடினான். வாணனுடைய தம்பி வாணனுடைய அறைக்கு சென்று அவன் கையில் இருந்த நூலை பறித்து ஓடினான். கவனியுங்கள், வாணனுடைய தம்பி அவன் கையில் இருந்த நூலை பறித்து ஓடினான். வாணனுடைய தம்பி அவன் கையில் இருந்த நூலை பறித்து ஓடினான். பறித்து ஓடு. திருடன் அத்தையுடைய பையை பறித்து ஓடினான். திருடன் அத்தையுடைய பையை பறித்து ஓடினான். நாய் எலும்பு துண்டை பறித்து ஓடியது. நாய் எலும்பு துண்டை பறித்து ஓடியது. அழகன் வாணியுடைய பொம்மையை பறித்து ஓடினான். அழகன் வாணியுடைய பொம்மையை பறித்து ஓடினான்.
மாணவர்களே, கதையை மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். வாணன் படிப்பில் ஆர்வம் காட்ட மாட்டான். வாணன் படிக்க தொடங்கும் போது அவனுக்கு தூக்கம் வந்துவிடும். வாணனுடைய தம்பி அதை கவனித்தான். ஓர் இரவில் வாணனுடைய தங்கை தூங்காமல் அழுது கொண்டிருந்தாள். அப்போது அம்மா அவளை தூங்க வைக்க முயற்சி செய்தார். உடனே வாணனுடைய தம்பி வாணனுடைய அறைக்கு சென்று அவன் கையில் இருந்த நூலை பறித்து ஓடினான். மாணவர்களே, இப்பொழுது ஒரு பயிற்சியை செய்வோம். தந்துள்ள வினாக்களுக்கு சரியான விடையை தருக. தந்துள்ள வினாக்களுக்கு சரியான விடையை தருக. மாணவர்களே, என்ன செய்ய வேண்டும்? தந்துள்ள வினாக்களுக்கு சரியான விடையை தர வேண்டும். யார் தூங்காமல் அழுது கொண்டிருந்தாள்? யார் தூங்காமல் அழுது கொண்டிருந்தாள்? இதோ விடை. வாணனுடைய தங்கை தூங்காமல் அழுது கொண்டிருந்தாள். வாணனுடைய தங்கை தூங்காமல் அழுது கொண்டிருந்தாள். அடுத்தது, அம்மா யாரை தூங்க வைக்க முயற்சி செய்தார்? அம்மா யாரை தூங்க வைக்க முயற்சி செய்தார்? சரியான விடையை பார்ப்போமா? பாருங்கள். அம்மா வாணனுடைய தங்கையை தூங்க வைக்க முயற்சி செய்தார். அம்மா வாணனுடைய தங்கையை தூங்க வைக்க முயற்சி செய்தார். அடுத்தது, வாணனுடைய தம்பி என்ன செய்தான்? வாணனுடைய தம்பி என்ன செய்தான்? இதோ விடை. வாணனுடைய தம்பி வாணனுடைய அறைக்கு சென்று அவன் கையில் இருந்த நூலை பறித்து ஓடினான். வாணனுடைய தம்பி வாணனுடைய அறைக்கு சென்று அவன் கையில் இருந்த நூலை பறித்து ஓடினான். மாணவர்களே, இன்று நாங்கள் படிப்பில் ஆர்வம் காட்டாத வாணன் என்னும் கதையில் வந்துள்ள சில சொற்களையும் தொடர்களையும் பார்த்தோம். Dear students, in this lesson, we have learned some new words and phrases. எடுத்துக்காட்டு, வாணனுடைய. தூங்காமல், பறித்து ஓடு. தினம் ஒரு சிந்தனை. Thought of the day. சோம்பேறியாக இருக்க கூடாது. You should not be lazy. மாணவர்களே, நம்முடைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த முறை உங்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.